வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30 உங்கள் விஜயில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. சதம் விட தாண்டி விட்டது, சதம் அடிக்கிறத விட ரொம்ப அதிகமா போயிடுச்சு. இது மார்ச் மாதத்திலிருந்தே நமக்கு ஈரோடு அதிகமாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏப்ரல்ல மிக அதிகமாகி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே 2வது 3வது இடத்த வெயில்ல, எப்பொழுதும் வெயில் ஒரு வேலூர் தான் முதலிடத்தை பிடிக்கும், இப்ப 2வது இடத்தை இந்தியாவிலேயே ஈரோடு 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள்னா ஏப்ரல் 16-17 தேதியில தொட்டது, இன்றைக்கு மாமல்லபுரம் பகுதியில் விழுந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் விடப்போகிறது. இது ஒன்றும் மாற்றம் ஏதும் இல்லை. அதாவது நேர் 90 டிகிரி செங்குத்தாக விழக்கூடிய இந்த சூரியன் கதிர் காரணமா பொதுவா வெப்பம் அதிகமாக இருக்கும். அது வராமல் இருக்கும் பொழுது கூட வெப்பம் அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னா, கடல் காற்று நுழையாத நேரங்கள்ல வெப்பம் அதிகமாக இருக்கும். இப்ப தரையில சூரியன் குத்து கதிர் விழுகிற காரணத்தினால தரையில் இருக்கக்கூடிய காற்று லேசாகி மேலெடுத்துரும், கடற்காற்று உள்ளே வரும். தமிழ்நாட்டில் மே 2வது வாரத்திலிருந்து வெயிலும் இருக்கும், புழுக்கமும் இருக்கும், மழையும் இருக்கும் என்பதை தான் சொல்லணும். மாலை இரவு மழை பொழிவாக இருக்கும், ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்கும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வானிலை ஆர்வலர் செல்வகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு புறம் ஐபிஎல் மேட்ச் வந்து பரபரப்பா நடந்துட்டு இருக்கு, சதம் அடிச்சிட்டு இருக்காங்க வீரர்கள் பேட்ஸ்மென்லாம். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல இந்தியாவில வெயில் வந்து சதம் அடிக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். என்ன காரணம், அக்னி நட்சத்திரம்லாம் தொடங்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 செல்சியஸ் டிகிரியை தாண்டி போயிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல ஈரோட்ல அதிகமாகவே வந்து வெப்பம் இருக்கக்கூடிய விஷயங்களை பாக்குறோம். சென்னையும் மாதிரியான இடங்கள்லயும் அதை உணர முடியுது. என்ன காரணம் சார்? அதாவது சதம் விட தாண்டி விட்டது, சதம் அடிக்கிறத விட ரொம்ப அதிகமா போயிடுச்சு. இது மார்ச் மாதத்திலிருந்தே நமக்கு ஈரோடு அதிகமாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏப்ரல்ல மிக அதிகமாகி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே 2வது 3வது இடத்தை வெயில்ல, எப்பொழுதும் வெயில் ஒரு வேலூர் தான் முதலிடத்தை பிடிக்கும், இப்ப 2வது இடத்தை இந்தியாவிலேயே ஈரோடு 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. இதற்கு என்னவென்றால், பொதுவாக உயரடுத்தம் வட இந்திய நிலப்பகுதிகளிலையோ இமயமலை பகுதிகளிலையோ இருக்கும், தாழ்வடுத்தம் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல்ல உருவாகும். கடந்த சில மாதங்களாகவே, அதாவது பிப்ரவரி மார்ச் மாதத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா, உயரழுத்தம் இமயமலையிலிருந்து வங்கக்கடலோட வடக்கு பகுதிக்கு இறங்கியது. காரணம் என்னன்னா, மேற்கத்திய இடையூர் எனப்படும் இமயமலைக்கு வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது உங்களுக்கு சரியா சொல்லணும்னா யுஏஇல, அதாவது துபாயில கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திய அந்த நிகழ்வு தான். இந்த நிகழ்வு அன்றைக்கு யுஏஇ வழியா வந்துச்சு, அதற்கு முன்பு எல்லாமே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியா காஷ்மீருக்கு வந்துச்சு, பஞ்சாபுக்கு வந்துச்சு. இப்பொழுது அது கொஞ்சம் சற்று தெற்கு புறமாக வழித்தடத்தை அமைத்திருக்கிறது. இதன் காரணமாக அங்கே நீடித்து கொண்டிருந்த உயரிடத்தும் அரபிக்கடலுக்கு இறங்கியது. பொதுவாக இமயமலையில நீடித்து கொண்டிருந்ததும் அடுத்தடுத்த மேற்கத்திய இடையூறு காரணமாக வட இந்திய நிலப்பகுதியில நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி, அதாவது காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல பிரதேசம் பகுதிகளில், பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த உயரிடத்தம்னா விலகியதன் காரணமாக வங்கக்கடல்ல நிலையாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயரிடத்தம் தான். பொதுவாக உயரழுத்தத்தோட குணாதிசயம் என்னன்னா, உயரழுத்தம் என்பது மேலிருந்து காற்றை கீழே அழுத்தும், குடை போன்று கீழே அழுத்தும். மையம் மிக உயரத்தில் இருக்கும், படிப்படியாக குடை போன்று அதோட சரிவாக இறங்கி வந்து தரையை தொடும். இறுதியில மையம் எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல இருந்து படிப்படியா இறங்கி வந்து தமிழ்நாட்டின் தரையை தொடுகிறது, இப்பொழுது கரையை தொடுகிறது அந்த காற்று. உயரழுத்த காற்று என்பது குளிர்காற்று. மேலும் ஒரு மேற்கத்திய இடையூறு கூட துபாய், அதாவது யுஏஇக்கு மீண்டும் வரப்போகிறது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை. அது மே மாதம் முதல் வாரத்துல மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கை கொடுக்கறதுக்கு சாதகமா இருக்கு. 1ஆம் தேதி மே 1லிருந்து 5 தேதிக்குள்ளற இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் இமயமலைக்கு வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அங்கே இருந்த உயரழுத்தம் வங்கக்கடலுக்கு இடம்பெயர்ந்தது. இதன் காரணமாக வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த உயரழுத்தமானது தொடர்ந்து இரவு பகலா குளிர்காற்றை தமிழ்நாட்டுக்குள் அனுப்புகிறது. இரவு இரவுல பாத்தீங்கன்னா, கடந்த மாதத்துல எல்லாம் மார்ச் ஏப்ரல் வரைக்கும், ஏப்ரல் முதல் வாரம் வரைக்கும் கூட இரவு நேரத்துல குளிரா இருந்துச்சு. பகல் நேரத்துல வெப்பம் இருந்தாலும் அப்படியே தலைகீழாக இரவு நேரத்துல குளிரும், பகல்ல வெப்பமும் இருந்துச்சு. இப்ப சில வாரங்களாக தான் இரவுலையும் கொஞ்சம் புழுக்கமாக இருந்தாலும் சென்னை மெரினா கடற்கரை, அதே போல கடல் ஓரம், எதுக்குன்னா உள்ள மவுண்ட் ரோடெல்லாம் வெப்பம் அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்துல மெரினா பீச், பெசன்ட் நகர் பீச் எல்லாம், திருவான்மையூர் எல்லாம் பாத்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கிறது.
98-97 என்ற அளவில் தான் இருக்கிறது. எண்ணெயில கூட நுங்கம்பாக்கத்துல கூட 100 டிகிரிக்கு கீழ் தான், மீனம்பாக்கத்தான் 100 டிகிரிக்கு மேல 2-3 திருப்பம் எட்டி இருக்கிறது. ஆனால் உள்ளே அதிகமான வெப்பம் பதிவாகிறதுக்கு காரணம் உயரெடுத்த காற்று தமிழ்நாட்டின் தரையை இருக்கிறது. இரவு நேரத்துல குளிராகவும் பகலிலே சூரியன் இருக்கிற காரணத்தினால வெப்பம் உயர உயர காலையில அடிக்கக்கூடிய வெயிலால், பிறகு மதியத்தில் அடிக்கக்கூடிய வெயிலால் காற்று வெப்பம் அடைந்த அந்த காற்று அனல் காற்றாக மேற்கு மாவட்டங்கள் வரைக்கும் போகிறது. பொதுவாக கோயம்புத்தூர் மாவட்டம் என்றாலே கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும், அங்கவே இப்ப 100 டிகிரி, 2 மாதங்களாக அங்க 100 டிகிரியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை விட கூடுதலாக கரூர் மற்றும் நாமக்கல், சேலம், ஈரோடெல்லாம் இந்த வெப்பநிலை அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரியாக 100 டிகிரிக்கு மேல் சென்று விட்டது. அதிகபட்சமாக இன்றைக்கு 110 கூட போயிருக்கலாம் ஈரோடு. இந்த பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த வேளையில இந்த இன்றைக்கு 23ஆம் தேதி இன்றைக்கு 110 டிகிரி கூட எட்டிருக்கலாம். கண்டிப்பாக ஈரோடு 109 குறையாமல் இன்றைக்கு இருக்கும். இந்த நிலை மேலும் தொடரும். காரணம் என்ன, இந்த உயரழுத்தமானது உடனடியாக விலகுவதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம் அடுத்த ஒரு காற்றழுத்த தாடுகளையும் துபாய் வழியா, யுஏஇ வழியா, அது பாகிஸ்தான், ஈரான், ஈராக் மற்றும் அப்படியே பாகிஸ்தான் எல்லையோரம் வழியாக மீண்டும் ஒன்று அது இந்திய எல்லையோர, பாகிஸ்தான் எல்லையோர பஞ்சாப் மற்றும் காஷ்மீர் பகுதிக்கு மே முதல் வாரத்துல வரப்போகுது. ஆகையினால இது அங்கிருந்து தள்ளப்படதான் செய்யும் தவிர வடக்கு நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இல்லை. பொதுவாக சூரியனின் குத்துக்கத்தில் இப்பொழுது தமிழ்நாட்டில் விழுந்து கொண்டிருக்கிறது. அதாவது கடந்த 9ஆம் தேதி விட தொடங்கியது இன்றைக்கு சென்னைக்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய மாமல்லபுரம் பகுதியில இன்றைக்கு விழுந்தது சூரியனோட குத்துக்கதிர். நாளை அதாவது ஏப்ரல் 24ஆம் தேதி சென்னையில குத்துக்கதிர் விழப்போகிறது. ஆக இந்த நாட்டு அதாவது சென்னை மட்டுமல்ல, சென்னை, திருவள்ளூர், அப்படியே உள்ளே பாத்தீங்கன்னா திருத்தணி, அப்படியே சித்தூர், பெங்களூர், மங்களூர் வரைக்கும் இந்த நேர்கோட்டில நாளை குத்துக்கதிர் விழப்போகிறது. இந்த குத்துக்கதிர் புரிதலுக்காக கேட்கிறேன், நீங்க வந்து அந்த சென்னையில குத்துக்கதிர் ஏதோ விழுக போகுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அப்படின்னா என்ன என்ன நடக்கும்? அதாவது சூரியனானது இந்த பூமியானது 23 டிகிரி சாய்ந்த நிலையில சுற்றுகின்ற காரணத்தினால சூரியனோட கதிர் அந்த நீள்வட்ட பாதையில சாய்ந்த நிலையில சுற்றுகின்ற காரணத்தினால சூரியனோட கதிர் வந்து 23 டிகிரி அதாவது மகர ரேகையிலிருந்து வடக்கே இருக்கக்கூடிய கடக ரேகை வரைக்கும், வடக்கே இருக்கக்கூடிய 23 டிகிரியிலிருந்து தெற்கே இருக்கக்கூடிய 23 டிகிரி வரைக்கும் ஆண்டு முழு வந்து இந்த சூரியனோட கதிர் 90 டிகிரியில் விழக்கூடிய 90 டிகிரியில் விழக்கூடிய கதிர் வடக்கும் தெற்குமாக பயணித்துக் கொண்டிருக்கும். மார்ச் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டை அடைந்தது. டெல்டா மாவட்டங்கள்ல ஏப்ரல் 16-17 தேதியில தொட்டது. இன்றைக்கு மாமல்லபுரம் பகுதியில விழுந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் விழப்போகிறது. இது ஒண்ணும் மாற்றம் ஏதும் இல்லை. அதாவது நேர் 90 டிகிரி செங்குத்தாக விழக்கூடிய இந்த சூரியன் கதிர் காரணமா பொதுவா வெப்பம் அதிகமாக இருக்கும். அது வராமல் இருக்கும் பொழுது கூட வெப்பம் அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னா கடல் காற்று நுழையாத நேரங்கள்ல வெப்பம் அதிகமாக இருக்கும். இப்ப தரையில சூரியன் குத்துக்கதிர் விழுகிற காரணத்தினால தரையில இருக்கக்கூடிய காற்று லேசாகி மேலெழுந்துரும். கடற்காற்று உள்ளே வரும். உள்ளே வரும்பொழுது கடலோரம் இருக்கக்கூடிய உயிரெடுத்த காற்று உள்ளே வரும்பொழுது சூரியனின் குத்துக்கதிர் விழுகிற காரணத்தினால அதிக வெப்பம் அடைந்த அந்த காற்று உள்ளே வரும். அதனாலதான் இந்த வெப்ப அலை வீசுகிறது. அக்னி நட்சத்திர காலத்துல ஆந்திர பகுதியை நோக்கி போகும். அடுத்த மாதம் மே பகுதி எல்லாம் அதாவது நாளைக்கு சென்னை, நாளை மறுநாள் 25ஆம் தேதி திருவள்ளூரோட வடக்கு பகுதி பழவேற்காடு, 27ஆம் தேதி எல்லாம் ஆந்திர பகுதியை நோக்கி போயிடும் சூரியன் குத்துக்கதிர் என்பது. இதனால ஒரு பெரிய ஆபத்து எதுவும் இல்லை. செங்குத்தாக விழும்போது அதிக வெப்பம் உணரப்படும். இப்ப தமிழ்நாட்டில் விடுகிற காரணத்தினால வெப்பம் அதிகமாக உயர உயர காற்றிலே சகி மேலெடுத்து போகிறது. கடல் காற்று உயரெடுத்த காற்று உள்ளே வருகிறது. அது வெப்பம் அடைந்த அனல் காற்றை கொடுக்கிறது. இது தொடர்ந்து இந்த உயரழுத்தம் இருக்கிற காரணத்தினால இரவு நேரத்துல கடலோரத்துல கொஞ்சம் குளிராகவும் கொஞ்சம் இதமான வெப்பநிலையாகவும் ஈரப்பதம் மிகுந்தும் உள்ளே போக 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 ஈரப்பதம் குறைவாகவும் காற்றும் லேசாகி ஈரப்பதமும் லேசாகி காற்றும் லேசாகி மேலெடுத்து போற காரணத்தினாலதான் அதிக வெப்பம் உணரப்படுகிறது. ஆக இந்த உயரழுத்தம் வங்கக்கடல்ல இருக்கும் வரைக்கும் கண்டிப்பாக இந்த வெப்பம் தணிவது என்பது இயலாத காரியம். தமிழ்நாட்டின் வழியாக நுழையக்கூடிய காற்று தான் அதாவது டெல்டா மாவட்டங்கள்ல அந்த கிளாக் வைஸ்ல சூழக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் கடற்கரையோரமாக வந்து திருவள்ளூர் போய் அப்படியே ஆந்திர பிரதேசோட நெல்லூர், ஒங்கோல் வழியாக அது கடலோரம் வழியாக பயணித்து ஆந்திர கடலோரம், ஒடிசா கடலோரம் பயணித்து கொல்கத்தா வரைக்கும் மேற்கு வங்கம் வரைக்கும் அது பயணிக்கிற காரணத்தினாலதான் தமிழ்நாட்டின் கடலோரத்துல மட்டும்தான் வெப்பம் வந்து கம்மியா இருக்கு. இது வெப்பம் அடைந்த காற்று சென்னையில இருந்து திருவள்ளூர் போய் நெல்லூர் போறதுனால சென்னை காற்று தான் நெல்லூர் போகுது. நெல்லூர்ல இன்றைக்கு 104 டிகிரி, நெல்லூர் 104, ஒங்கோல் 106, விசாகப்பட்டினம்னா இன்றைக்கு 111 டிகிரி, 11 டிகிரி. அதே போல ஒடிசா, புவனேஸ்வர், பாரதீப் இதெல்லாம் கடலோர பகுதி தான். அங்கெல்லாம் இன்றைக்கு 114 டிகிரி தொட்டிருக்கிறது. கொல்கட்டாலாம் மிக மோசமான அனல் காற்றுல இருக்கு. ஆகவே இதற்கு வந்து காரணம் இல்லைன்னா உயரழுத்தம் தான்.
உயரழுத்த மிளகினால் வெப்பம் தனியும், அதற்கு தாழ்வழுத்தம் கண்டிப்பாக உருவாக வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய மே மாத 10 தேதிக்குள்ளார கண்டிப்பா ஒரு 15 தேதிக்குள்ளார வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும். அப்போ இது வடக்கு நோக்கி தள்ளப்படும். கண்டிப்பாக மே மாதம் மத்தியில, அதாவது 2வது வாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்பொடிவு தொடங்கும். இப்ப நேற்றை கூட மழைப்பொடிவு சோலையாறுல 2 சென்டிமீட்டரும் சிங்கம்புணரில 1 சென்டிமீட்டரும் மழைப்பொடிவு கிடைத்திருக்கிறது. நேற்று முன்தினம் கன்னியாகுமரியில பரவலாகவே 4 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொடிவு கிடைத்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம் தாலவாடி மற்றும் சத்தியமங்கலம் வனப்பகுதியில எல்லாம் மழைப்பொடிவு இருந்தது. இப்படி கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் கேரள எல்லையோரத்துல ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல சோலையாறு போன்ற மலைப்பகுதிகளில் மழையும், கர்நாடக எல்லையோரத்துல திம்பம் மற்றும் அந்த கர்நாடக எல்லையோர சத்தியமங்கலம் வனப்பகுதிகளில் லேசான மழைப்பொடிவு இருக்குமே தவிர தமிழ்நாட்டில் உடனடியாக மழைப்பொடிவுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இந்த உயரழுத்தம் முதல் வாரத்தின் பின்பகுதியில விலக வாய்ப்பு இருக்கு. 2வது வாரத்துல கண்டிப்பா விலகிடும். மே மாதம் 2வது வாரத்துல அக்னி நட்சத்திரம் வந்தாலும் அது வரைக்கும் வெப்பம் உயர்ந்துதான் இருக்கும், குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்ப இருக்கிறது 110-109 ஈரோடு வெப்பம், இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல வேலூருக்கு அதிகரிக்கும். ஏன்னா சூரியன் குத்துக்கதிர் வடக்கே வந்து விட்டது, ஆந்திர பகுதிக்கு போக போகிறது. தமிழ்நாட்டின் தென் மாவட்ட அனல் காற்று வட மாவட்டங்களுக்கு வரும், அதாவது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்ட வெப்ப காற்று, அதாவது கன்னியாகுமரியில் நுழையக்கூடிய காற்று திருச்சிக்கும், திருச்சி காற்று அப்படியே திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்துக்கும் வரும் என்பதனால வரக்கூடிய நாட்கள்ல ஈரோடு போலவே வேலூர் வெட்டி பிடிக்கும். வேலூர் திருப்பத்தூர்லாம் ஓகே சார், நடந்து முடிஞ்சிருங்க. இந்த இதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க, இப்போ அக்னி நட்சத்திரம் தொடங்காததுக்கு முன்னாடி இப்படி இருக்கு, அப்ப அக்னி நட்சத்திரம் போது இன்னும் அதிகமா உச்சபட்சமா 110 மேல எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது பொதுவாக அக்னி நட்சத்திர காலத்துல காற்றழுத்த தாழ்வு நிலைகள் உருவாக வாய்ப்பு இருக்கும். எப்பொழுதுமே அக்னி நட்சத்திரமே அக்னியை காணாம அடிக்கக்கூடிய புயல்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. அதாவது வங்கக்கடல புயல் உருவாகி தமிழகம் ஒட்டி வந்து மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது, காற்று சுழற்சி எல்லாம் உருவாகி இருக்கிறது. அக்னி நட்சத்திரம் உறுதியாக வெப்பம் இருக்கும்னு சொல்ல முடியாது, உறுதியாக வெப்பம் இருக்கும் என்பதற்கு இல்ல, இந்த தாழ்வு அமைப்புகள் கடற்காற்று நுழையாத சாதக அமைப்பு ஏற்படாத பட்சத்தில் இந்த வெப்பம் தொடரும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆய்வு முடிவின்படி 2வது வாரத்துல வங்கக்கடல்ல தாழ்வு அமைப்பு உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது உடனடியா தரையை தொட்டு தரைக்கு மழைப்பொடிவை கொடுத்து விடாது. அரபிக்கடல்ல இருக்கக்கூடிய உயரழுத்தம், வங்கக்கடல்ல இருக்கக்கூடிய உயரழுத்தம் இரண்டும், அதாவது இங்கிருந்து போகக்கூடிய வெப்பமான காற்று, அரபிக்கடல்ல இருக்கக்கூடிய குளிர்காற்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும் அக்னி நட்சத்திர காலத்துல, அதாவது கண்டிப்பா கொடுக்கும் 2வது வாரத்துல. மே 2வது வாரம்னா 8ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதியிலிருந்து கேரள எல்லையோர மாவட்டங்கள்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதே 2வது வாரத்தின் இறுதியில வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாவதற்கு வழக்கமா மே மாசத்துல அதிகபட்சமா மே இறுதிக்குள்ள ஒரு புயல் உருவாகும் வங்கக்கடல எல்லா ஆண்டுகளுமே இருக்கும். இந்த ஆண்டு கொஞ்சம் தாமதமா ஏற்படுகிறது இந்த உயரழுத்தத்தின் காரணமா. கண்டிப்பா அதிகபட்ச தாமதம் ஏற்படும் பட்சத்துல 15ஆம் தேதிக்குள்ள ஒரு தாழ்வு நிலை உருவாகி அது மண்டலம் புயல் வரைக்கும் கூட தீவிரமடைந்து இந்த காலத்துல உருவாகக்கூடியது எப்பாவது ரேரா தான் தமிழ்நாட்டுக்கு வரும். இந்த உயரழுத்தம் வந்து இடைமறிக்கும் பட்சத்துல தமிழ்நாட்டுக்கு வரலாமே தவிர அது மாதிரி வர வாய்ப்பு பெரும்பாலும் இல்லை. ஒடிசா மேற்கு வங்க பகுதிக்கோ அல்லது வங்கதேசத்திற்கோ போக வாய்ப்பு இருக்கு. அது அப்படி போகும் பட்சத்துல நெருங்கி வந்தால் தாழ்வு நிலை மழைப்பொடிவை கொடுக்கும், இல்லைன்னா அரபிக்கடல் காற்றை மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி கொண்டு வந்து எப்படி தமிழ்நாட்டின் கிழக்கு கடலோரம் வெப்பம் குறைவாகவும் மேற்கே கூடுதலாகவும் இருக்கிறதோ, அரபிக்கடல் காற்று வரும் பட்சத்துல மேற்கே குறைவாகவும் கிழக்கே அதிகமாகவும் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்ப சென்னை எல்லாம் அக்னி நட்சத்திர காலத்துல இன்னும் கொஞ்சம் வெப்பம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பொடிவிற்கும் வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் மே 2வது வாரத்திலிருந்து வெயிலும் இருக்கும், புழுக்கமும் இருக்கும், மழையும் இருக்கும் என்பதை தான் சொல்லணும். மாலை இரவு மழைப்பொடிவாக இருக்கும், ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்கும். ஆனால் மழைப்பொடிவை பொறுத்த வரைக்கும் முதலிடம் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மே மாதத்துல சிறந்த மழை இருக்கும், உள் மாவட்டங்களுக்கும் இருக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில பிற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது ஒரு குறைவான மழைப்பொடிவு, கொஞ்சம் வெயிலும் கூடுதலாக தெரிகிறது வரக்கூடிய நாட்களில். ஓகே சார், தற்போதைய தகவலுக்கு நன்றி. இன்னும் நாங்க வந்து மே மாசத்துலயும் உங்களை தொடர்பு கொள்றோம், அப்ப வந்து இன்னும் துல்லியமா வந்து கண்டிப்பா சொல்றதுக்கு இன்னும் வாய்ப்பு அமையும் நினைக்கிறேன். தற்போதைய தகவலுக்கு மிக்க நன்றி. இந்த நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா, நன்றி. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30 உங்கள் விஜயில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. அன்புள்ள கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.